بسم الله الرحمن الرحيم. குழந்தை டெலிவரி சமயத்தில் வந்து சாப்பிட்றது, ஒரு வாரம் கர்ப்பிணி பெண்கள் குடித்தாங்கன்னா அவங்களுக்கு சுக டெலிவரி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, சுகப்பிரசவம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இதில் இருக்குது. இதுக்கு பேர் மரியம் பூன்னு சொல்கிறது. ஏன்னா குழந்தை இல்லாதவர்கள் ஆண்கள் வந்து என்ன செய்யறதுன்னா இதை வந்து பாலில் இந்த பொடியை கரைச்சி குடிக்கிறது. இது பெண்கள் என்ன செய்யறது, இதை வந்து பொடியாக்கி பாலில் கரைச்சி குடிக்கிறது. குழந்தை இல்லாதவங்க சாப்பிடக்கூடியது. இதுக்கு பேர் நபி புட்டின்னு சொல்கிறது. ரஹமத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. கண்ணியத்துக்குரியவர்களே, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? மதீனாவுக்கு வந்து இங்கே பொருட்கள், முசல்லா, தேவையான தஸ்பீஹ் பொருட்கள் எல்லாமே வாங்குறதுக்கு எங்கே போகணும் அப்படிங்கிற விவரம் கேட்குறாங்க. அவங்களுக்காண்டி ஒரு ஸ்பெஷல் பதிவு இது. இங்கே மதீனாவில் வந்து பங்காளி மார்க்கெட்டுன்னு சொல்லியிருக்கு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தேவையான எல்லா பொருட்களும் வாங்கிக்கலாம். அதே போல் பேரிச்சம்பள மார்க்கெட்டுகளும் இந்த ஏரியாவில் நிறையா இருக்குது. அந்த விஷயங்களை தான் உங்களுக்கு வந்து என்ன செய்ய போகிறோம், உங்களுக்கு தெளிவாக இங்கே என்னென்ன விற்கிது அப்படிங்கிற விவரத்தை வந்து நம்ம தெளிவாக உங்களுக்கு காட்ட போகிறோம் இன்ஷால்லா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. மதீனாவுடைய மஸ்ஜித் நபவியின் 18 நம்பர் கேட்டு வழியாக நேராக இங்கே வெளியே வந்தோம்னா இந்த பங்காளி மார்க்கெட்டை நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்கள், டென்ட்டு மாதிரி உண்டான அமைப்பில் இந்த இடம் இருக்குது. இதில் உள்ளே நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 600-700 கடைகள் வந்து கிட்டத்தட்ட இருக்கும். உள்ளே எல்லா பொருட்களும் கிடைக்கும். அது அல்லாமல் இதை சுற்றி பின்னாடி பில்டிங்கள் பார்க்குறீங்களா, பின்னாடி ஒரு பெரிய ஏரியா ஃபுல்லாக இந்த ஏரியாவுக்கே பங்காளி மார்க்கெட்டுன்னு சொல்லப்படும். அதில் வந்து ஒரு 3-4 கிலோமீட்டர் இந்த சுற்றுப்பகுதிகள் முழுவதுமாகவே பேரிச்சம்பழங்க இதே போன்று முசல்லா வாங்கிறது, தொப்பி, தேவையான பொருட்கள் வாங்கிறது எல்லாமே இந்த பகுதியில் ஃபுல்லாக வாங்கிக்கலாம். இந்த பங்காளி மார்க்கெட்டு வந்து பெரிய டென்ட்டு மாதிரி உண்டான அமைப்பு இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இந்த டென்ட்டுக்குள்ளே மட்டும் கூடுதலான கடைகள் நிறைய இருக்குது. அந்த டென்ட்டுக்கு வெளியவும் கடைகள் நிறைய இருக்குது. அந்த டென்ட்டு அல்லாமல் பின்னாடி அந்த பகுதிகள் தொடர்ந்து போய் பார்த்தோம்னா உள்ளே வந்து பேரிச்சம்பழங்கள் மற்ற பொருட்களுடைய அதிகமான கடைகள் வந்து இங்கே நம்ம பார்க்கலாம். ஹலோ, கண்ணியத்திற்குரியவர்கள், இந்த டென்ட்டுக்குள்ளே போக போகிறோம். இந்த டென்ட்டுக்குள்ளே என்னென்ன கடைகள் இருக்குன்னு பார்ப்போம். இது பேரிச்சம்பழ கடைகள் இருக்குது, துணி தஸ்பி உள்ள கடைகள். ஆஜா 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 தஸ்ரியா தஸ்ரியா சுலோ ஓ பாய் ஓ பையா ஓ பாய் ஆஜா 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 ஆஜா
வெளியத்திற்குரியவர்கள இதுக்கிட்ட வந்து மரியம் வேறுன்னு சொல்றது, மரியம் பூன்னு சொல்லுவாங்க. இது வந்து குழந்தை டெலிவரி சமயத்தில் வந்து சாப்பிட்றது. இதை வந்து தண்ணியில் இந்த இலைய போட்டு வேற போட்டோம்னா பிசின் மாதிரி வரும். அந்த தண்ணியை எடுத்து என்ன செய்யணும், ஒரு வாரம் கர்ப்பிணி பெண்கள் குடித்தாங்கன்னா அவங்களுக்கு சுக டெலிவரி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, சுகப்பிரசவம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இதில் இருக்குது. இதுக்கு பேர் மரியம் பூன்னு சொல்கிறது, பீ புட்டின்னு சொல்லுவாங்க. இது வந்து நபி புட்டின்னு சொல்கிறது, இது நபி புட்டி தான். இது வந்து என்ன செய்யணும்னா குழந்தை இல்லாதவர்கள் ஆண்கள் வந்து என்ன செய்யணும்னா இதை வந்து பாலில் இந்த பொடியை கரைச்சி குடிக்கிறது. இது பெண்கள் என்ன செய்யறது, இதை வந்து பொடியாக்கி பாலில் கரைச்சி குடிக்கிறது. குழந்தை இல்லாதவங்க சாப்பிடக்கூடியது. இது பேரே நபி புட்டின்னு சொல்கிறது. காய் விதமாக இருக்குது பாருங்க, உள்ளே இதை உடைச்சோம்னா உள்ளே இந்த பருப்பு மாதிரி இருக்கும். இதை வந்து பவுடர் ஆக்கி இதை என்ன செய்யுது, பாலில் கலந்து குழந்தை இல்லாதவர்கள் சாப்பிடுவாங்க. இது வந்து குழந்தை இல்லாதவங்க சாப்பிடக்கூடிய மருந்து தான். பைஜான், ஏ நாம் ஆதம் பொட்டி, ஏ இதுக்கு பேர் வந்து ஆதம் பொட்டின்னு சொல்கிறாங்க. குழந்தை இல்லாதவங்க சாப்பிட்றது, இதனுடைய பருப்பை எடுத்து வந்து பவுடர் ஆக்கி பாலில் கலந்து சாப்பிட்றது. இது அஜிவாவுடைய இந்த கொட்டையை அரைச்சி என்ன செஞ்சுருக்காங்க, பவுடர் ஆக்கி வச்சுருக்காங்க, அஜிவா பவுடர்னு சொல்லி. இதை வந்து சுகர் போன்ற பல வியாதிகளுக்கு வந்து மருந்தாக இருக்கும். இதை என்ன செய்யறது, பாலில் கரைச்சி என்ன செய்யறது சாப்பிட்றது, இது அஜிவா பவுட்ரு. இது மாதிரி சில மூலிகைகள் இது போன்ற விஷயங்கள் வந்து நிறையா அது கிடைக்கும். அவர் சொன்னாங்க ரோகம் பில்லிசான்னு ஒன்று இருக்கு, அதுவும் குழந்தை இல்லாதவங்க சாப்பிட்றது. அதே போல் மூட்டை வலி உள்ளவங்க தைலம் மாதிரி தேய்ச்சிக்கலாம். அது வந்து என்ன செய்யணும்னா பாலில் ஒரு சொட்டு விட்டு அதை என்ன செய்வாங்க சாப்பிடுவாங்க, அதுவும் குழந்தை இல்லாதவங்க சாப்பிட்றலாம். حبيبي كيف حال؟ كيف صحتك؟ الحمد لله تمام. الحمد لله تمام ما شاء الله. انا اطلع في الصوره الحمد لله. இவ்வளோ பொம்மைகள் வந்து லெப்பைக் லெப்பைக் அல்லாஹும் லெப்பைக்னு சொல்லி தல்பியாக முழங்கிட்டு இருக்கு. இங்கே வாங்கக்கூடிய பொங்கைய பொம்மைகளில் பார்க்கலாம், சூறா ஓதுற மாதிரியும் தல்பியாக லெப்பைக் சொல்கிற மாதிரியும் நம்ம பார்க்கலாம்.